இன்னைக்கு நாம கடக ராசியினுடைய குணங்கள், திருமண வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, அதிர்ஷ்ட தொழில், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்டக்கள் என அனைத்தையுமே துல்லியமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு ஒரு புரிதல் என்பது உண்டாகுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடகராசியினுடைய அதிபதி சந்திரன் ஆவாருங்க. கடகராசியில் புனர்பூஷம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்குங்க. இது காலபுருஷனுக்கு நான்காவது ராசிங்க. கடகராசியோட குறியீடு நண்டு. நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர்கள். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிளக்க செய்வீங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவாருங்க. ஒருவருடைய மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கின்றது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள். குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பாங்க. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலருடைய வெறுப்பிற்கு ஆளாகி விடுவாங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீங்க. உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டிடக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குருங்க என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தருங்க. இதுவே உங்களுக்கு பரிகார மாறும் யோகத்தை அளிக்குங்க. அசையா சொத்துக்களை பொறுத்தவரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான ஒரு திருப்பங்களுடன் இருக்குங்க. உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் சனியே அதிபதி ஆவதால் தீர்க்க ஆயுள் உண்டுங்க. பத்தாம் இடத்திற்கு உரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் வருகின்றதுங்க. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றதுங்க. பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீங்க. கடகம் நீர் ராசிங்க என்பதால் நீரை எந்த பாத்திரத்தில் பிடித்து வைத்தாலும் அந்த பாத்திரத்திற்கு தகுந்தாற் போல தன் தன்மையை மாற்றிக்கொள்ளும். அதே போல் கடகராசியில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த கடகராசியோட குறியீடு நண்டு வருவதால் நண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் எப்படி வேண்டுமானாலும் போகுங்க. அதை கணிக்க முடியாதுங்க. அதே போல் எப்போதுமே கூட்டத்தோடு தான் இருக்கும். அதே போல் தான் கடகராசிக்காரர்களை கணிப்பது என்பது கஷ்டங்க. இவர்கள் எப்போதுமே தனது நண்பர்கள், தனது உறவினர்கள் இவர்களை சார்ந்து தான் இருப்பார்கள். ஏனென்றால் தனிமையில் இருந்தால் இவர்களுக்கு அதுவே ஒரு மூட் அவுட் மாதிரி ஆகிவிடுங்க. இவர்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ஆளாக இருப்பார்கள். அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அன்பு காட்டுவது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே தான் ரொம்ப நிறைய அன்பு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதீதமான கற்பனை திறன் என்பது இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப நாள் நினைத்து கொண்டே இருப்பாங்க. அதே போல் தனக்கு முன்னால் இருப்பவர் எதை பற்றியாவது பேசுகிறார் என்றால் அவர் எதற்காக அப்படி பேசுகிறார், ஏன் அப்படி பேசுகிறார் என்பதை இவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியுங்க. இவங்களை தனிமையில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இவங்களால் தனித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதே கஷ்டங்க. இவர்களை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அது சரியாக இருந்தாலும் இவங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. எப்போதுமே ஒரு மர்மமான ஒரு வாழ்க்கை இவங்கக்கிட்ட இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுவாங்க. இவர்களுக்கு எப்போதுமே மற்றவங்களுடைய சப்போர்ட் பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவது இல்லைனா கோபப்படுவது போன்ற விஷயங்களில் இவங்களை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அன்னியன் பட கேரக்டர் மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு அன்னியன் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப கலகலப்பாக, மகிழ்ச்சியாக, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆனாலும் அந்த அன்பில் ஒரு பொறாமையும் கலந்தே இருக்குங்க. அதே போல் ரொம்ப தாராள குணம் இவங்ககிட்ட இருக்கும். பெரும்பாலும் ரொம்ப டிசிப்ளினாகத்தான் இருக்க விரும்புவார்கள். யாராவது இவர்களே வம்புக்கு இழுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ தெரியும் இவங்களுடைய இன்னொரு டிசிப்ளின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் இவங்களுக்கு வெளிப்படையான ஒரு பேச்சு, நல்ல கற்பனை திறன் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே எப்போதுமே ஒரு நெகட்டிவ் இருந்து கொண்டே இருக்குங்க.
ஏனென்றால் எப்போதும் நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சந்தேக குணம், பொறாமை குணம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. அதனாலேயே இவர்களுக்கு மற்றவர்கள் மேல் ஒரு அதிகாரம், ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு குணம் வந்துவிடுகின்றதுங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு அதிகமாக ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய 12 ராசியில் யாரால் தர முடியும் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களால் மட்டும்தான் தர முடியுங்க. ஆனால் இதே கடகராசிக்காரர்கள் கூட எதிரியாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஏதோ ஒரு சூழ்ச்சி வழியில் சிக்க வச்சுருவாங்க. ஆனால் மற்றபடி நல்லா பழகுனா அன்பு, பாசம், கேரிங்காக இருக்கிறது, இது எல்லாமே நல்லா காட்டுவாங்க. இவர்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போகும் தன்மை, வளைந்து கொடுக்கும் தன்மை நிறைய இருந்தாலுமே ஒரு பிடிவாத குணம், பழிவாங்கும் குணம் உள்ளார இருந்து கொண்டே இருக்குங்க. இவங்களுடைய பாசிட்டிவான விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல அறிவுபூர்வமான ஒரு சிந்தனைகள் இருக்குங்க. அப்புறம் உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி மற்றவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கும் முக்கியத்துவம் தரணும் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணுங்க. இவங்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை என்பது இருக்கும்போது மற்றவங்களுடைய அறிவுரையை கேட்க விரும்பவே மாட்டாங்க. இவர்கள் கூறும் அறிவுரையில் அது அப்படி இது அப்படி என்று மாற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சுப காரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாக இருக்குங்க. அதே மாதிரி இவர்களுடைய தொழிலை எடுத்துக்கொண்டால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள் அடிக்கடி தூர தேசங்களுக்கு சென்று பொருளீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுவாங்க. கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறைகளிலும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து விளங்குவாங்க. கலை நுட்பமும் வாக்கு சாதுரியமும் சங்கீதமும் இவர்களிடத்தில் அதிகம் குடிகொண்டிருக்குங்க. ஓவியம் தீட்டுதல், போலீஸ், இராணுவம் போன்றவற்றிலும் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகமும் உண்டாகுங்க. இவர்களில் பலர் லாட்டரி, ரேஸ், போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பாங்க. உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் கடகராசிக்காரர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பால், முட்டை, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டுங்க. அதிர்ஷ்டம் அளிப்பவை எவை என்றால் அதிர்ஷ்ட எண் 1, 2, 3, 9, 10, 11, 12, 18. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், வியாழன். அதிர்ஷ்டக்கள் முத்து. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாச்சலபதி. இவர்களுக்கான பரிகாரங்கள் கடகராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவான் ஆவாருங்க. எனவே கடகராசியினர் தங்களுடைய ராசிக்குரிய திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது என்பது அவர்களுடைய கிரக தோஷங்கள், கர்ம தோஷங்கள் போன்றவற்றை நீக்குங்க. பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனுடைய தரிசனம் சந்திரனை தரிசனம் செய்து வருவது உங்கள் மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யுங்க. சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய தாயாருக்கு காரகன் ஆகின்றாருங்க. எனவே கடகராசியினர் தினந்தோறும் தங்களுடைய தாயாரை வணங்கி அவர்களுடைய ஆசையை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்குங்க. மாதம் ஒரு முறை கோவில்கள் மற்றும் துறவிகள், ஏழைகள் ஆகியோர்களுக்கு அரிசி தானம் அளிப்பது உங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற எத்தகைய துரதிர்ஷ்டங்களையும் போகுங்க. சிறந்த பரிகாரமாக இது நிச்சயமாக இருக்குங்க. கோடை காலங்களில் மக்களுடைய தாகம் தீர்வதற்கு தண்ணீர் பந்தலும் விலங்குகளுடைய தாகம் தீர தண்ணீர் தொட்டியும் அமைப்பது என்பது சிறந்ததுங்க. கோவில்களில் இருக்கும் குளங்களில் மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொறி இரையாக அளித்து வருவதும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்குங்க. இதை பின்